விடிஞ்சிருச்சு எந்திரிங்க விடிஞ்சிருச்சு எந்திரிங்க விடிஞ்சிருச்சு எந்திரிங்க ஏடி அதே வார்த்தையை மனப்பாடம் பண்ற அம்மா விடிஞ்சு உறக்கப்படுத்துறீங்க கோழி கூப்பிட்டுறீங்களே அந்த கோழியை அடுத்த வாரமே போசிக்கிடுறேன் இந்த பாரு என்ன எழுப்புறது இருக்கட்டும் வெளியில ஒரு மூஞ்சூரு கடனுக்கு திருட்டு வட்டிக்கு தூங்கிட்டு இருக்கு அத போய் முதல்ல நோண்டி விடு ஐயோ ஐயோ நடிச்சாமத்துல எடுப்பான்னு பார்த்தேன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் எடுப்புறாளே விவரம் கேட்டவோ எந்திரிங்க தம்பி என்ன நீ தூங்குறவனை எழுப்பிட்டீங்களே தூங்குறவன் எழுப்பாம முடிச்சுட்டு இருக்கிறவன் எழுப்புறதுக்கு பைத்தியமாடா எந்தரடே நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்த கெடுத்துட்டாங்க அதே நீ அப்பட நல்ல கனவு கண்ட நேத்து அப்படித்தான் ஒரு கனவு கண்டேன் நேத்து உன் ஆத்து தனி அடிச்சுட்டு போச்சா இன்னைக்கு நீ அப்படியே போயிட்டேன் ஏண்டா இது என்ன டிவி தொடர் நாடகமா விட்டா வார கணக்கா பாத்துட்டு போனிருக்கேன் மழை எந்திரிச்சு போய் ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு ஆத்துக்கு வந்து சேரு நான் எய்ட்ஸ் படிச்சிருக்கேன் ஓல்டு பிரதர் இதை மாதிரி வெள்ள நாள் பண்ண முடியாது ஏண்டே ரெண்டு நாள் மழைக்கு பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கன்னா கலெக்டரேஜுக்கு நீ பேசிட்டு இருக்கிறியா திமிரு பண்ணாம மரியாதையா போயிட்டு வந்துரு இல்ல மட்டன் திங்கிறதுக்கு பல்லு எல்லாம் புடிங்கிருவேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க மீட்டிங் பேசிட்டு இருக்கிறோம் பொன்னாட போத்தி நீ நன்றி வர போறு ஏய் கண்ட இடத்துல சொல்லிட்டு நிக்காதீங்க அதுக்கு துணி மூட்டை கட்டுங்க ஏய் இன்ன நீ போலியா தம்பி போயிட்டு வந்திருப்பா உங்க அண்ணன் கொண்டா உனக்கு தெரியும்ல அண்ணே நீங்க சொல்றதால ஐ கோயிங் அந்த ஆள் கிட்ட சொல்லி வைங்க ஆமா அவ பெரிய தத்துவ தாயி போடடே அடியே மல்லிகா ஏங்க சத்தம் போடுறீங்க வரேன் ஒப்ப உனக்கு பேர் வச்சாம் பாரு பெருச்சாடிக்கு வச்ச மாதிரி இந்த பாரு சோத்த ஆக்கி நீ ஆத்து கத்துக்கிட்டு வா நான் உன் தங்கச்சி கூட்டிட்டு போறேன் ஐயோ என் தலையில குண்ட போடுறீங்களே அடியே சத்தம் போட்டு பேசாதடி என்ன தூக்கி உள்ள வச்சிர போறாங்க நான் ஆத்துக்கு துணி துவைக்க போறேன்னு சொன்னேன் ஏ மாங்கா வாடி மாங்கானே எனக்கு ரொம்ப ஆசை ஆ தோசை சுத்தி பொம்பளைகள் நிக்க வச்சுட்டு நடுவில் நீ என்ன பண்ண ஏய் நீ கேக்குற கேள்வியடா கேள்வி ஒழுங்கா கேட்டு பழகடா சுத்தி பொம்பளைங்க நின்று என்ன என்ன பண்ணாங்கன்னு கேடுறா அதுக்கெல்லாம் மட்டும் வேணும் தம்பி சரி சரி இந்த பீடிய புடி என்னடா பீடி குறையுது கடைக்கார ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு குடிச்சு பார்த்து கொடுத்தான் உன்ன மாதிரி உதவா கரைய கடைக்கு அனுப்புனா பூரா பீடி குடிச்சிட்டு வெறும் பேப்பர் தாண்டா கையில கொடுத்து அனுப்புவான் மச மசா நிக்காம அழுக்க போய் போவேன் முறைக்காதா முறைச்சி நீ ஏற்றி வச்சு போடுவேன் ஏ ஓல்டு பிரதர் அழுக்கு துணியில என்னால் துவைக்க முடியாது பின்ன தலை துணியை துவைக்க சொல்லி உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது முறைக்கிறத பார்த்தா அடிக்கிறேன்னு வந்து நம்ம உனக்கு ரெண்டு நோண்டி இருக்க பார்த்து அப்படியே இப்படி நல்லா இருக்கு இவருக்கு முதல்ல போட்டு வச்சிட்டீங்களாக்கு உழைப்பாடி சிகரத்துக்கு இந்த வீட்டுல ஒரு வாசோர் கூட ஒழுங்கா திங்க முடியல நீ திங்கிறது தட்டி சோறா ஒரு வாய் சோறு ஏன்டா போய் பேசுற ஏங்க சோறு திங்கிற நேரத்தில் தம்பி கரிச்சு கொட்டுறீங்க கரிச்சு கொட்டுறதுக்கு இவன் கடுகா இல்ல கடுகா பிள்ளையா சோறு திங்கிற நேரம் தாண்டி இவன் கண்ணிய படுறா மத்த நேரம் நான் ஊர் சுத்துது இந்த கழுத எனக்கு இத்தனை சோறு கொண்டாடி தள்ளி உட்கார்றாட்ட உட்கார்ந்துறானுங்கடா ஏண்டா மொண்டிக்காண்ட வீட்டுல போய் செலவு கூலி வேண்டும் சொன்னா பணத்தை வாங்கி பேண்டையும் சட்டையும் தச்சு போட்டு வந்திருக்கியா நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்தது உண்டாடா ஊர்க்காரன் துணி பூரா கலகலா வீட்டுக்குள்ள கொட்டி வச்சிருக்க இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு சுத்த வேண்டியதாடா யோ ஓல்டு பிரதர் இதுக்கு மேல திட்டினா நான் சாப்பிடாம எந்திரிச்சிருவேன் வயிறு நிறைய தின்னு போட்டு வட்டல நக்கிற நேரத்துல பேசுறான் பாரு எங்க உன் தங்கச்சி ஆறு மணிக்கே வயிறு நிறைய தின்னு போட்டு மல்லாக்க படுத்திருப்பாளா நினைக்கிறீங்க அவள நான் நினைக்காம வேற எவண்டி நினைக்கிறது உங்க மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தாதான் ஜன்னி வருது ஒரு வழியா சாருக்கு பிரச்சனை முடிஞ்சது முறைக்காதே வாட்டாலே அடிச்சு போடுவேன் இந்த பார் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது காலையில் நரிப்பட்டிக்கு போய் மயில்சாமி கவுண்டர் வீட்டுல அழுக்கு துணி எடுத்து வர்றேன் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் என்ன செய்ய முடியாது ஓஹோ இப்ப எல்லாம் அண்ணனா அப்பா பெரியப்பான்னு கூப்பிடுற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா இப்ப தாண்டா புரியுது உன்னை பெத்தோன்னு நம்ம அம்மா ஏன் செத்தாங்கன்னு தம்பி உங்க அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு டவுன் வரைக்கும் போய் செலவு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வரணும் செலவு மருந்து எதுக்குடி எலி மருந்து வாங்கிட்டு வா சோத்துல வச்சு உனக்கு கொடுத்துறேன் கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க தம்பி தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அழுக்கு துணி எடுத்துட்டு வந்துரு முடியாதுன்னா முடியாது இந்த மாதிரி வேலைக்கு வேற ஆள பாருங்க நீ எல்லாம் எனக்கு ஒரு தம்பியாடா உனக்கு எனக்கு நடுவர் ஒருத்தன் பிறந்தானே அவன் தாண்டா தம்பி எண்ணா எண்ணையா இருப்பான் எந்திரிச்சு நின்னான்னா கலர் சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி சும்மா ஸ்டிப்பா நிப்பான் ஆத்துல மிதந்த அநாத பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு புரட்டி பார்த்தான் இவன் தான் கொண்டுட்டான்னு 12 வருஷம் ஜெயில போட்டாங்க என்னைக்கு அவன் வர்றானோ அன்னைக்கு தான் விடிவு காலம் கடவுளே ஏமாச்சா கடவுளை கூப்பிட்டீங்க போன வருஷம் துணிந்த வச்ச பாக்கி
யாரு இவன் விவரங்கிட்டவனா இருக்கா? ஆண்டவன் உனக்கு அழக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கானே, அத நான் எப்போ அனுபவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆசை பரமச்சானுக்கு ஆசை எல்லாம் பார்க்க முடியாது, அத அனுபவிச்சா தான் தெரியும். மச்சான், இன்னைக்கு ரெண்டாவது ஆட்ட சின்ன போலாமா? உங்க அக்காவுக்கு தெரியாம போலான்னா நான் ஓகே, நீ எப்படி? ஓகே 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 ஓகே. பெரிய முடிவேந்தன் நினைப்பு போதறத நிறுத்தா, இல்லன்னா மண்ட ஓடுறேன்னு வந்துருவேன். எதுக்கு நான் துணியை திருடினேன்? நான் திருடல, துணி காஞ்சிருந்தது, மடிச்சு வச்சேன். ஓஹோ, சமுதாய பணியில் இவர் பெரிய சக்கரவர்த்தி, திருடுறதுக்கு இப்படி ஒரு பேரா? மறுபடியும் சொல்றேன், நான் திருடல, துணி காஞ்சிருந்தது, மடிச்சு வச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீ கோதர இங்க என்ன சத்தா, இங்க என்ன கூட்டம் சொல்லுங்க சொல்லுங்க. நான்சென்ஸ், இங்க பாருங்க, அனாவசியமா அடிக்கிற வேலை வேணா, நான் இங்க பர்மிட்டு. இங்க பார், அனாவசியமா எங்கிட்ட முறைக்கிற வேலை வச்சுக்காத, நான் அகில உலக பர்மிட். ஐயோ, நான் அடிவாங்க சொன்னேங்க. ஐயோ, நான் அடி கொடுக்கறத சொன்னா? யூசரம், நீ என்ன பண்ண? மறுபடியும் உனக்கு நான் சொல்றேன், நான் திருடல, துணி காஞ்சிருந்தது, மடிச்சு வச்சேன். இது என்ன அறுபது அடி குந்திரா இன்னைக்கு? இருங்க, திருடா கூட பரவாயில்ல, இனிமே இப்படி செய்யாத, எடுத்து ஓடி. ஓ, ஒப்ப விட்டு சொத்தா எடுத்துட்டு போக சொல்ற? ஓ, ரெண்டு பேரும் பார்ட்னர், 50-50, அந்த பக்கமா கொண்டு போய் பிரிச்சு எடுத்துக்கலாம்னு எண்ணம். டேய், இவர் ரெண்டு பேரும் தென்னை மரத்தை குடிச்சு தனித்தனியா கட்டி வைக்கிறான், ராத்திரிக்கு வெள்ளாவி வச்சு எரிச்சு போடுறான். நானா திருட? என் முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. மறுபடியும் திரும்பி பாக்குற மூஞ்சி ஆடாது. வேலை சேர்த்து அடி, என் மூஞ்சி இந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஒரு வேலை கொடுத்து பாருங்க, என் மூஞ்சி சரி பண்ணிடுறேன். ஏண்டா, நான் என்ன டிவிஎஸ் ஒர்க் ஷாப் நடத்துற கண்டவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு? நானே அழுக்கு துணி துவைச்சு பொழப்பு நடத்துறேன், அதுல உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? பிளீஸ், பராபாவடையாவது துவைக்க சான்ஸ் கொடுங்க. அடிச்சு பல்லகள் எல்லாம் கட்டி போடுவேன், நானே அதான் துவைச்சிட்டு இருக்கேன். அப்ப ஜட்டி? எங்க ஊர்ல எவனுமே ஜட்டி போடுறது இல்ல. அப்புறம் எல்லாருமே மொத்தமா கோமனம் தான். வேற என்ன ஜாப்? நம்ம தம்பி நமக்கு ஒத்து வர்றதில்ல, இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா என்ன? எந்த ஊர்ல உனக்கு? வெளியூருங்க. பார்த்தால எதிரியது, எங்க ஊர்ல இந்த மாதிரி உருவமே கிடையாது. உன் பேரு அழகன். யாரா உனக்கு இந்த பேர் வச்சது? உங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணு கூட்டினாயா? அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? இந்த மூஞ்சிய அழகேன்னு பேர் வச்சிருக்காரு. என்னடா நாத்தா, ரொம்ப நாள குளிக்காட்ட இந்த வசந்த வரும். ஓஹோ, உங்க ஊர்ல இதுக்கு பேர் வாசனையா? இந்தடா, இத புடுறா. என்ன இது? கருப்பட்டி. பொன்னாடிக்கு போறதோனே இது சோப்பு. ஆத்துக்குள்ள இறங்கி இதை போட்டு குளி. இதுக்கு எங்க ஆத்துக்குள்ள இறங்கணும்? இங்க இருந்தே போட்ட போவானா? வாயில் என்னடா புல்லாங்குளம் நான் வாசிக்கிறேன். இது புல்லாங்குளம் இல்லங்க, புளூட்டு. இது வாயில வாசிக்கணும். நீ புளூட்டு வாசிச்சாலும் சரி, புல்புல் தாரா வாசிச்சாலும் சரி, இதெல்லாம் பொம்பளைங்க இருக்கிற வீடு. ஊட்ட கெடுத்துறாயே, எந்திரிச்சு ஓரமா போறா. இது டோன்ட் சொரியா? நோ ப்ராப்ளம். பொம்பளைக்கு எனக்கு என்னன்னே சம்பந்தம்? நீங்க ஒரு பக்கம் படுக்க போறீங்க, நான் ஒரு பக்கம் படுக்க போறேன், உங்க குழந்தைய ஒரு பக்கம் படுக்க போகுது. ஆனா எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் போறது இல்ல. செவந்தி, நீ திங்கிறத ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை நாம சினிமாவுக்கு போறது இவன் தெரிஞ்சுக்கிட்டானா? அண்ணா, உங்க ஊர் கோட்டையில என்னென்ன படம் ஓடுது? வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்த நாயி, டேய், இந்த லொல்லு குட்டால கிடிக்கும்கா, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. பாரதேசி நாய், உன்ன நம்பி என் தம்பி பக்கத்து கூட படுக்க வைக்க முடியாதான். போடி உள்ள. பாரதேசிக்கு பண்ணாடிக்கும் போறது நாய். கதவு திறந்து நல்ல காத்து வரும். செவ்வந்தி சூப்பர் பிகர், எப்படி வளைக்கிறது? ஆனா அந்த ஆள் இருக்காரு. தம்பி தம்பி, தூங்கிட்டியா? நான் தூங்கறதுக்கு டைம் ஆகும். தம்பி, நீ அமைதியில ஆள்கடல் மாதிரி. ரெண்டு பேரும் சினிமா போமா? எவ்வளவு நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன், எனக்கு இந்த ஐடியா வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும் தம்பி. மூளை இங்க இல்லனே, இங்க இருக்கு. மச்சா, சும்மா என்ன மச்சா? நான் சும்மா தாண்டி இருக்கேன், பாரத்தை பாரு. மனசுல லோடு கணக்குல ஆசைகளை வச்சுட்டு காதல் கதிரலைகளை அள்ளி வீசுறீங்களா? நீங்க தானே கிள்ளீங்க. நீ தாண்டி கிள்ள. சத்தியமா நான் கிள்ள மச்சா. அப்போ நீயும் கிள்ளல, நானும் கிள்ளல, எந்த கீரிக்கு பிறந்தவன் கிள்ளா? Wow, wow, wow.
ஏதோ ஒன்னு புரண்டு போகுது. ஏத்ராதி சினிமா போனீங்களா? இடவேல விட்டாங்களா? அப்புறம் என்ன நடந்தது? எல்லாரும் போய் ஒண்ணு கூட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. நான் கதையை கேக்குறேன். அடே கருப்பு ராசுகுமாரா, வாய போத்தில் துணி போவிடா. அங்கதான் புத்தி இல்லனா மறந்த கொமை. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்தது போய் பேசலாம். உங்களால அண்ணன் சரி ஏன் பெருகிட்டு போச்சு? மூடிட்டு துணி துவைடா. வாய திறந்த மூண்டாய உடம்பு கெட்டு போயிடும். வாடி வீட்டுக்கு போலாம். அந்த காய போறோம் பாரு, அப்பதான் புத்தி வரும். ஏண்டா மூணு நாளா பீஸ் போயிருந்தது, கேரியர் மாத்திரம் இருந்த கரண்ட கட் பண்ணிட்டியடா. தேச்சு போயிட்டேன். துவைச்சிட்டு இருக்கிறேன், நீ கரையில் உட்காந்து பழமொழியா பேசிட்டு இருக்கிற, கீழே இறங்கி துணி துவையடா கருவாயா. அண்ணா நீங்க வெயில நிக்காதீங்கண்ணா, உங்க கலர் என்ன கண்ணு கூசுதுண்ணே. இவன் அடிச்சு கை வலிக்குது. ஏண்டா நீங்க என்ன முதுமலை காட்டிய பிறந்த? எப்படி கரண்ட சொல்றீங்க? உன் மேல கை வச்சா கரண்டி மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. உன்னை விலாவாரியா விசாரிக்க வேலைக்கு சேர்த்து தப்பா போச்சு. நீ ஏடா குளம்? தெப்ப குளம். என்ன காஸ்ட்? வீடியோ காஸ்ட். என்ன ஜாதி? மனித ஜாதி. போய் பேசுறீ, போய் பேசுறியா? உன்னை எல்லாம் சட்டியில சோறு போட்டு தங்கிலே கட்டி வைக்கணும். நாய தோட்டத்துல வெட்டுறது கரும்பு தான். ஆமாம் கரும்பு தான். எங்க அக்கா மக கண்டுகிட்டா குறும்பு தான். ஆமாம் குறும்பு தான். என்னடா மயில்சாமி கவுண்டர் வீட்டுல தயிரோட சோறு போட்டாங்களா? பையனுக்கு பாட்டெல்லாம் வருது. தம்பிக்கு தயிரெல்லாம் பிடிக்காது. சுமாரா பையனுக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே நம்ம பாடு ஜாலிதான். ஏய் கண்ணு, எல்லா துணியும் துவைச்சு காய போடு. பாரு இவனுக்கு மட்டும் மத்தியானம் சோறு போடாம காய போடு. ஐகோ ஹோட்டல். ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்க. எப்பவுமே வாழ்க்கையில பின்னால வரக்கூடாது, முன்னுக்கு தான் போகணும். என்ன எங்க இந்த நாய் போயிடுச்சு? சொன்னீங்க வரங்க. இந்தா ஓடி போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா. படுக்கும் போது சாப்பிட்டு படுத்தாதான் காலையில் ஒரு வேலை சுலபமா முடியும். இவெல்லாம் இப்படி பாடுவான்னு தெரிஞ்சுதான் அப்பவே கே பி சுந்தரம்பா செத்து போயிட்டாங்க. பழம் நீ அப்பா, வாழப்பழம் நீ. என்னங்க இந்த வாரத்தர? எவ்வளவு? 50 ரூபாய்க்கு வாங்கணுங்க, அதே விலைக்கு தரணுங்க. எனக்கு 2 கொடுத்தா போதும். வியாபாரம் பண்ண வந்துட்டான். அப்பனுக்கு ஒட்டு கோணும், மகனுக்கு பட்டு கோணுமா? இல்லையா பண்ணு சார். இந்தாங்க கடை சாத்த நேரத்துல வந்து சேர்ந்தது பாரு கேராக்கி. நான் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடறேன். இல்லங்க, என்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தீங்க? 2 ரூபாய். எத்தனை பழம் வாங்கிச்சுனீங்க? 2 பழம். ஒன்னு இங்க இருக்குல்ல, இன்னொன்னு எங்க இருக்கு? நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஏற்கனவே உன்னை கேட்டு நான் அவசப்பட்டது போறாதா? பரவாயில்ல கேளுங்க. நான் கேட்க மாட்டேன்டா. கேளுங்க. எல்லாருக்கும் ஒருவேளை ஷிப்ட்னா இவனுக்கு 2 வேளை ஷிப்டா? யோ ஓல்டு பிரதர், போய் படியா. இன்னும் கொஞ்ச நாள் போனா போடான்னு சொல்லுவான் போல் இருக்கு. இவெல்லாம் ஒரு தம்பியா? எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருந்தான்டா, அவன் எள்ளு நான் எண்ணெயா இருப்பான். ஆத்துல மிதந்த அனாத பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு புரட்டி பார்த்தான். இவன் தான் கொண்டுட்டான்னு 12 வருஷம் ஜெயில புடிச்சு வச்சுட்டாங்கடா. என்ன ஜெயிலுக்கு போகும்போது ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. என்ன? உன்ன மாதிரி உருவத்தோட ஒருத்த வந்தா கூட வச்சுக்க வேண்டாம்னு சொன்னான். அதுல என்ன வேற ஏதாவது சொன்னாரா? ஏ அவன் என்ன காசி யாத்திரிக்கையா போறான் சொல்லிட்டு போறதுக்கு? ஜெயிலுக்கு போறவன் என்னடா சொல்லுவான்? திருப்பி பார்த்த அனாத பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு போனாரு. சாமி, உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலை கரை பெருச்சாலை கிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன ஆள விடுறாங்க அப்பா? மல்லியா முடியல அடிக்க வச்சாரு. என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்க. தம்பி கூட ஆத்து துணி வச்சு போச்சு. ஸ்ட்ரைக்கு. ஆமா, இது டாடா பிர்லா கம்பெனி, இவர் ஸ்ட்ரைக் பண்றாரு. எந்திரிச்சு போறா நாய. ஆமா, பேச்சுதான் முத்து முத்தா இருக்கு, காரியத்துல ஒண்ணும் இல்ல. என்ற காரியத்துல நல்லா குறைக்கண்ட. அன்னி கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை விட்டு விட இல்ல. இந்த லவ் டு பேச்சு எல்லாம் வச்சுக்காத. ஆமா, அவர் சொல்றது என்னங்க தப்பு? நீங்க தான் எதையுமே கண்டுக்கிறதே. எப்ப கண்டுக்காம இருந்த? நமக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. நான் தான் கவலைப்படுறேன்.
ஐயோ நல்லா வாழ்ந்த குடும்பத்துல நஞ்சக்கரை சூத்திச்சே நாயி. ஏண்டி கண்ட நாய்க்கு பேச கட்டிட்டு கட்டுவலை ஏத்து பேசுறியா? ஏண்டி நான் குழந்தைய மடியில் வச்சு கட்டி கட்டி கொடுக்க மாட்டேங்க. ஸ்டாப் கத்தாதீங்க. கத்தாதீங்க தொத்தங்க ஏத்து வச்சுரும் பாரு. அன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஆசை இருக்காதா என்ன? அந்த குறைய சீக்கு இவன் தங்கிச்சு இருக்கிறா. அவ பெத்து கொடுப்பா, இவ எடுத்து கொஞ்சிக்குவா. இப்ப சொன்னீங்களே நூத்துல ஒரு வார்த்தை, செவந்திக்கு உடனே கல்யாணத்தை முடிங்க. பத்தே மாசத்துல குழந்தை பிறக்கும். பிறக்க போற குழந்தைக்கு நீங்க பெரியப்பா அப்பா இல்ல நீ தாத்தா. இந்த நேரம் பேர் இருக்க உனக்கு அந்த நாய கொஞ்சம் ஊத்து நக்கிட்டு போட்டும். அக்கா ஊருக்கு போயிட்டா, தூங்கிராத. அண்ண ஒரே குளிரா இருக்கு. இன்னைக்கு நீங்க வெளியே படுத்துக்கங்க, நான் உள்ள படுத்துக்கிறேன். ஒரு தொழிலாளிக்கு இந்த ஹெல்ப் பண்ண கூடாதா? பண்ணலாமே. சாப்பிடுறதுக்கு ஒரு கையை இன்னொன்னுக்கு ஒரு கையை யூஸ் பண்ணுவியே, அந்த ரெண்டு கையை எடுத்துருவேன். எப்படி? நோ ப்ராப்ளம். எடுத்துடலாங்கிறியா? எடுத்துறேன். தினம் 9 கிளாஸ் காபி குடிப்பதா நீதி? 80 ரூபாய் போடவ கேட்டா அது குடும்பத்துக்கு விரோதம். விரோதம். ஏய் இந்த பாட்டுல என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்? நீங்க என்எஸ்கே ரசிகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் தெரிஞ்சா போறாதா? வாழ்க்கையில அளவோட ஆசை வைக்கணும், அதுலயும் ஒரு லட்சியம் இருக்கணும். ஏண்டா எந்த நேரம் பார்த்தாலும் முள்ளெலியாட்ட பொறிச்சுக்கிட்டே வர்றியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காடா? பெரிய லட்சியமே இருக்கணும். அடே லட்சிய புத்திரா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றான். எப்படியாவது உங்களுக்கு நான் சகலை ஆயிரணும். அசிங்க பண்ணி வாயா. ஐ அர்ஜென்ட். சாப்பிடுங்க. பத்து நிமிஷம் நான் சாப்பாவேன். மச்சா நீங்களும் நேரம் கம்மியா தானே இருக்கீங்க. அவருக்கு சொன்ன மருந்துல நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களா? அடியா சாகர மருந்துடி. ஏண்டி வேற எவ்வளவு செக் பண்ணிட்டீங்களா? போங்கடி உள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க யாரு வந்திருக்காரு பாருங்க. வட 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 தம்பி வாடா, இப்படி உட்கார். அடியே இவன் தம்பிடி. தம்பி எப்படா வெளியே வந்த? நான் வெளியே வந்து 33 வருஷம் ஆச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இன்னும் அந்த லொல்ல அடங்கல பாரு. என்னடா அப்படி பாக்குற? இதான் உன் அண்ணி, அது உன் சின்ன அண்ணி. உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? இல்ல, உன் அண்ணியோட தங்கிச்சு இப்ப நம்ம கஸ்டடியில இருக்கா. அந்த மாதிரி ஒண்ணு தெரியாம முடிக்கிற பாரு. அவன் யாருன்னு தெரியுதா? நம்ம சுப்பிரமணி ஆர்கேஎஸ். இதுல ஒண்ணும் குறைச்சில்ல. ஏடி வாய போறது நிக்கிறீங்க? தம்பி வந்திருக்கா, வாய் குருசியா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிடு, போறாங்கடி. தம்பி ஐயனாரு, ஜெயில சாப்பாடு எப்படி? என்ன காலையில ரெண்டு இட்லி கெட்டி சட்னி, மத்தியானத்துக்கு தயிரோட சோறு, தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65, அவ்வளவு ராத்திரி ரெண்டு சப்பாத்தி, டிகிரி பால். ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நான் போட்டி பாத்துருப்பேன். அண்ணே நீங்க சொன்ன மருந்த அடுத்த மாசம் சாப்பிடுவான். பிளாடி ஃபுல். யாரு இது? சந்தையில அவனை கட்டி பண்ண மாதிரி. நான் தாங்க இப்ப அண்ணன் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடி என் தம்பிகிட்டே நீ போய் பேசுறியா? தம்பியா? யாரு தாத்துல வந்த அனாத பணத்தை? அவனேதான் தம்பி. இவங்கிட்ட பேசிட்டு ஐடியா மட்டும் கேட்டுறாத. மண்ண கவ வச்சிருவான், மண்ணுக்கு பிறந்த பையன். நீ பேசிட்டு, நான் இந்த கோழி குழம்பு என்ன பாட்டு வந்துடுறேன். தம்பி அண்ணன் தாத்துல வந்த அனாத பணம் ஆம்பளையா பொம்பளையா? அண்ணன் சரி.